ஆசைப்பட்டதுனாலதான் எங்க அப்பா என் கூட இருந்தாரு. ஆனா எப்ப இப்படி ஒரு வார்த்தை எங்க அப்பனை பார்த்து கேட்டியோ நானும் சரி எங்க அப்பனும் சரி இனிமே ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்க மாட்டோம். பாப்பா என்னத்தா காப்பி எல்லாம் நோதல்ல போட்டு கொடுத்துருக்கேன். அப்பனு காடி சரியா உள்ளதா? என்னப்பா பேசுற? வந்திருக்கிறது என் புருஷன், வந்த மனுஷனை வெளியே போய் சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. நீ தானே பிடிச்சு கட்டி வச்ச, சட்டையை பிடிச்ச கையில எதுக்கே அடிச்சேன்னு அதை விட்டு போட்டு என்ட்டலாம் சொல்லாத. தர்பா, நீ எனக்கு கண்ணு மாதிரி, அவர் எனக்கு கை மாதிரி. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் வாங்கி கொடுன்னு பசங்க சொன்னாங்கல்ல, அதான் என்ன வாங்கி கொடுக்கலான்னு யோசிச்சப்பதான் எங்க ஆத்தாவோட அந்த தாலியை கொடுக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்க ஆத்தா ஏறாத கோயில்ல இறங்காத மலையும் இல்லை. அப்படிப்பட்ட எங்க ஆத்தாவோட ஆசையை தான் உனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ உன் கையில கட்டியிருக்கேன், கொஞ்ச நாள் பொறு, கழுத்துலயும் கட்டுறேன். பிடிச்சிருக்கல? படிச்சவனா இருந்தா காடு வாங்கி கொடுப்பான், பணக்காரனா இருந்தா மோதிரம் வாங்கி கொடுப்பான், மனசுல மட்டும்தான் தாலியை கொடுப்பான். லைஃப்ல ஒவ்வொரு பொண்ணு ஒரு ஆணை காதலிக்கிறது இதுக்காக தான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு பிடிச்சிருக்கான்னு கேக்குறியே? யாரா இருந்தாலும் தைரியமா வந்து பேசணும். சும்மா 4 சீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிறது, 2 அடி முன்னாடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி போறதுமா இருந்தா செவத்துக்கிட்டயா போய் சொல்ல முடியும்? சரி, அவனுக்கு பதிலா நான் வந்திருக்கேன்ல, என்கிட்ட சொல்லு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அரகழுத உண்மையத்தான் சொல்றியா? இதை ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிற? அவனுக்கு 6 மாதம் வேஸ்ட் ஆயிடுச்சுல. நான் அவங்களை சொல்லலை, உங்களை சொன்னேன். என்னது? உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இதை பாரு, பேச்சே சரியில்லை. நீ முத இடத்த காலி பண்ணு. ஏன் என்ன சுற்றி விடுறியா? அன்னைக்கு வந்து கேட்டப்ப கத்தி ஊரை கூப்பிடுன்னு சொன்னேன். ஆமாம், சொன்ன உடனே பிடிச்சிருக்கு வாங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றுக்கோம் நான் சொல்லுவாங்க, மறுநாள் வந்து கேட்டிருக்கணும். நான் தான் யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொன்னேன்ல. அப்போ நான் மைனரு, முடிவெடுக்க தெரியல. இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சுல, இப்ப தேவையில்லாம அவ மனசையும் கெடுத்துட்டு. கண்டமனூர் பக்கம் வர பஸ்ல நான் வந்ததே திரும்ப உங்களை பார்க்கணும்னு தான். அவங்களே ஏதோ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஒன்றும் அவசரம் இல்லை, ரொம்ப குழம்பாம யோசிச்சு இதே இடத்துல இதே நேரத்துல நாளைக்கு சொன்னா போதும். கரையா தோச்சனே போறதுக்கு பிரச்சனை வந்த உடனே விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சிருந்தா அவங்க பண்ணதெல்லாம் காதலே கிடையாது. எனக்கு நீங்க தான் உசுர்னு நினைச்சிட்டு இருக்கேன். தைரியமா வீடேறி வந்து கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லாத சரியா வராது, வாங்கியாவது போயிடலான்னு வந்து கூட்டிட்டு போனாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். ஏன்னா நானும் உண்மையாதான் லவ் பண்றேன். இனியும் முடிவை நீங்க தான் எடுக்கணும். வெளியில என் சித்தி வீட்டு பிடிக்கிற வித்த அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைச
தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன பயம், என் சுந்தரபாண்டி இருக்கும்போது இனி எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா. ஹலோ ரேணு, ஆர் யூ ஆல் ரைட்? ஹா நவீன், இப்போ நாங்க ஆப்போசிட்ல இருக்கிற மால் வர்க்கி வந்துட்டோம். வைரஸ் பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்களா? ஆ கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்க ஹாஸ்பிடல் வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரேணு, ஆர் யூ மேட்? வெளிய பாத்தியா? இட்ஸ் சோ ரிஸ்கி. இல்ல, முதல்ல நீ ஹாஸ்பிடல் மாடிக்கு வா. அங்க இருந்து ஒரு ரோப்ல பிரிட்ஜ். பைத்தியம் மாதிரி பேசாத ரேணு. வெளிய வரதெல்லாம் பெரிய ரிஸ்க். ரிஸ்க் தான் நவீன். பட் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். உங்க அப்பாவோட தொண்டர்கள் யாராவது இருந்தா அவங்களை யூஸ் பண்ணு. வெளிய வரது இட்ஸ் அப்சல்யூட் சூசைட். ஏய், பிளானே புட்டுக்குச்சு. கொஞ்சம் சோகமா இருக்கா. படா. சரி நவீன். ஓகே.
இங்க நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். ப்ளீஸ் பி சேஃப். லவ் யூ ரேணு.